நான் கவனிடகனா, x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p எனில், so x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் என்னடாகனா p, ரைட்டா? p எனில் 3x plus 5, 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கமானது. இப்ப இது பழைய திட்ட, எக்ஸ் ஒய்யோட திட்ட விலக்கம் என்னது? பி, ரைட்டா? இப்ப இந்த உறுப்பு இல்லையா, இதுதான் தரவு, கொடுக்கப்பட்ட தரவு. இந்த தரவோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்கடாக்கண்ணா பாருங்க, எக்ஸோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க? 3. ஒய்யோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க? 3. ஜெட்டோட எவ்வளவு பெருக்கி இருக்கிறாங்க? 3. இப்ப நம்ம இங்க படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதா? கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்க கிடைக்கும் போது புதிய தரவின் திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது. அப்ப திட்ட விளக்கத்துல, இந்த புதிய திட்ட விளக்கத்துல பெருக்கனா பழைய திட்ட விளக்கத்தையும் என்ன பண்ணலாம்? பெருக்கலாம். அப்ப கே மடங்க பெருக்கும் போது, பெருக்கும் போது அப்ப புதிய திட்ட விளக்கம் என்ன ஆகுது? மாறும். திட்ட விளக்கம் என்ன ஆகும்? மாறும். அதிகரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இது என்ன பண்ணணும்? 3 பெருக்கணும். புதிய திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும்? 3 பெருக்கணும். ஏன்னா எக்ஸ 3 பெருக்கிருக்காங்க, ஒய்ய 3 பெருக்கிருக்காங்க, ஜெட்ட. அடுத்தது என்ன பண்ணிருக்கிறாங்க? 5 கூட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரவோட என்ன பண்ணிருக்காங்க? 5 கூட்டி இருக்கிறாங்க. கூட்டலாமா? அதுக்கு இங்க பதில் இருக்குது. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியினரும் ஏதேனும் மாறிலி கேயை கூட்டினால் திட்ட விளக்கம் மாறாது. அப்ப மாறாதுன்னா கூட்டணுமா? கூடாத? கூட்ட வேண்டாம். புரியுதாடாக்கண்ணா? கூட்ட வேண்டாம், ஏன்னா திட்ட விளக்கம் மாறாதுன்ட்டாங்க. அப்ப புதிய திட்ட விளக்கம் என்னது? 3x plus 5, 3y plus 5, 3z plus 5, 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கம் என்னன்னா 3p. புரியுதாடாக்கண்ணா? பெருக்குனா பெருக்கணும். இப்ப கொடுக்கப்பட்டுள்ள தரவோட திட்ட விளக்கத்தை புதிய திட்ட விளக்கமா ஆக்கிறதுக்கு பெருக்கி இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பா இங்க பெருக்கலாம். புரியுதா? பெருக்க முடியும். ஆனா கூட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண கூடாது? கூட்டல் கூடாது, என விளக்கம் மாறாதுன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப எதுதான் ஆன்சர்? பி. அப்ப இவ்வளவு விளக்கம் எல்லாம் இங்க தேவையில்லை. இங்க பார்த்த உடனே நீ சொல்லிடலாம்டாக்கண்ணா. புரியுதா? பெருக்கலாம் அப்படின்னு போது உடனே என்ன பீன்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்ணும்? புதிய திட்ட விளக்கத்துக்கு பெருக்கலாம். கூட்டுனா திட்ட விளக்கம் மாறாது இருக்காங்க, அதனால கூட்டல் செய்யக்கூடாது. அப்ப 3p, அவ்வளவுதான். டக்குன்னு எழுதிடலாம். புரிஞ்சுதா? புரியுதாடா கண்ணா? இந்த இதெல்லாம் கொஞ்சம் படிங்கடா கண்ணுகளா, அப்பதான் 1 மார்க் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.